எளிய முறையில் தத்துவம் பற்றி விளக்கம் சொல்லும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் அகத்தீசாய நம, 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 ஓம் அகத்தீசாய நம. ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி, ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி, ஓம் நந்தீசர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூல தேவர் திருவடிகள் போற்றி, ஓம் காலாங்கிநாதர் திருவடிகள் போற்றி, ஓம் போக மகர்ஷி திருவடிகள் போற்றி, ஓம் மாணிக்கவாசர் திருவடிகள் போற்றி, ஓம் ராமலிங்க சாமி திருவடிகள் போற்றி, ஓம் ராமலிங்க சாமி திருவடிகள் போற்றி. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர்களெல்லாம் பேசினார்கள். அவர் ஒரு அனுபவத்தை சொன்னார். லண்டன் வீரா அவர்கள் பேசினார்கள், தமிழ்வாணன் பேசினார்கள், கைலாசம் பேசினார்கள், அன்பர் மாதவன் பேசினார், அன்பர் ரங்கநாதனும் பேசினார், அன்பர் பாண்டியனும் பேசினார், அன்பர் ரங்கநாதனும் பேசினார், அன்பர் பாண்டியனும் பேசினார். ரங்கநாதன் பேச்சில் ஒரு உயிர்ப்பு சக்தி இருந்தது. எளிய முறையில் நாங்கள் இந்த தத்துவத்தை அறிந்து கொண்டோம் என்று சொன்னார்கள். அன்பர் பாண்டியன் எல்லாத்தையும் மிரட்டினார். தவம் செய்வது மிக கடினம் என்று பேசினார்கள். பிறகு விளக்கம் சொல்கிறேன். முதலில் நான் வணங்குவது தமிழக அன்பர்களை வணங்குகிறேன், தமிழக மக்களை வணங்குகிறேன். அடுத்து குடில் சார்ந்த அகத்திய சர்மா சங்க தொண்டர்களை வணங்குகிறேன். அடுத்து மலேசிய அன்பர்கள், மற்ற நாட்டில் உள்ள அன்பர்களை வணங்குகிறேன். அவர் திருவிழி வணங்கி நான் ஆசி பெறுகிறேன். இந்த சங்கம் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைவதற்கு காரணம் தொண்டர்கள் தான். தொண்டருடைய அயராத உழைப்பால், தூய்மையான உழைப்பு தான், தூய மனசாட்சி இந்த உழைப்பு தான் இந்த சங்கம் இந்த அளவுக்கு உயர்ந்துள்ளது. இந்த சங்கம் எடுத்துக்கொண்ட ஒரே லட்சியம் ஏழைகளுக்கு பசியாற்றி வித்தல். மற்ற சங்கத்தை நடத்தலாம். இந்த சங்கம் ஒரு நிரந்தரமான சங்கம், உண்மையான சங்கம். இது பல பேர் சொல்லியிருக்கிறார்கள். இங்கே என்ன நடக்குது? பசியாற்றுறது. இப்போ 6000 பேர் பசியாறியிருக்காங்க. இப்போ ஒரு கணக்கெட்டு இருந்தேன் நான். 6000 பேர் பசியாறிட்டாங்க. எந்த இடத்துல பசியாற்றக்கூடிய எண்ணம் இருக்கோ அந்த சங்கம் வளர்ச்சி அடையும். பசியாற்றக்கூடிய எண்ணம் இல்லாத சங்கங்கள், இந்த பன்னீர் பூ மரம் இருக்கும். முதல் நாள் பார்த்தா எல்லாம் பூத்து குலுங்கும், மறுநாள் பார்த்தா எல்லாம் கீழே கொட்டி போகும். இப்படி சில சங்கங்கள் இருக்குது. இந்த சங்கம் என்றும் நறுமணம் உள்ள சங்கம். காரணம், பசியாற்றக்கூடிய எண்ணம் இருப்பதனால்தான். பசியாற்றக்கூடிய எண்ணம் இருந்தால் அங்கே தலைவன் இருப்பான். அந்த தயவு பசியாற்ற வேண்டும், ஏழை மக்கள் பசியாற்றக்கூடிய எண்ணம் இருந்தால் அங்கே ஆசான் அகத்தீசனும் நந்தீசனும் திருமூல தேவனும் கரூர் முனிவனும் இருப்பார்கள். இல்லை என்றால் அவருக்கு அந்த இடத்தை விட்டு அவர் நகர்ந்து போய்விடுவார்கள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.